வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நீங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல அக்கா நிறைய ஸ்கின் கேர் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சோ இன்னைக்கு வீடியோல ஒரு ஸ்கின் கேர் பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையா குட்டி குட்டியா பொறி பொறியா வந்திருக்கும். மெயின் அந்த நெத்தில எல்லாம் அதிகமா இருக்கும். கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா மூக்குக்கு மேல கணத்துல எல்லாம் வந்திருக்கும். இது பாக்குறதுக்கு வேர்க்குரு மாதிரி இருக்கும், ஆனா அது வேர்க்குரு கிடையாது. சில பேர் இதை போய் பிம்பிள்ஸ் நினைச்சுப்பீங்க. இது பிம்பிள்ஸ் கிடையவே கிடையாது. இது பேரு மெல்லையான சொல்லுவாங்க. இது ஃபேஸ்ல ரெண்டு மூணு தான் ஸ்டார்ட் ஆகும், அப்படியே கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆகி குரூப் குரூப்பா பேச்சஸ் பேச்சஸா வந்துடும். சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா கிள்ளி கிளீன் பண்ணிடலாம், போக் பண்ணி கியூர் பண்ணிடலாம், அப்படி ஏதாவது பண்ணீங்கன்னா இன்னும் கூட ஸ்ப்ரெட் ஆகும். இது நீங்க ஸ்டார்டிங்லயே கியூர் பண்ணணும், இல்லைனா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே கழுத்துல ஷோல்டரோட இந்த சைட்ல அப்படியே முதுகுலாம் கூட ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். பட் இது எப்படி வந்ததோ அதே மாதிரி கொஞ்சம் நல்லா போயிடும். பட் ஸ்டார்டிங்லயே கியூர் பண்ணிட்டோம்னா இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. சரி, இது எதனால எல்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ கிளீனா வச்சுக்காதவங்களுக்கு, அதாவது மார்னிங் ஈவினிங் நைட்னு ஃபேஸ வாஷ் பண்ணி கிளீனா வச்சுக்காதவங்களுக்கு வரும். வெயில் அதிகமா இருக்கவங்களுக்கு சன்னல் ஆகிற டேமேஜ் எல்லாம் கூட இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஃபேஸ்ல உள்ள டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ப்ராப்பரா வீக்லி ஒன் ஸ்க்ரப் பண்ணி எக்ஸ்போலியேட் பண்ணாதவங்களுக்கு இந்த மாதிரி மெலியா வரும். சோ இந்த மாதிரி ரீசன்ஸாலதான் இது வருது. சரி, மெலியா வந்தவங்க கவலைப்பட வேண்டாம். இது நீங்க ஒரு 7 days இருக்கிற இடமே தெரியாம கியூர் பண்ணக்கூடிய சூப்பரான ஹோம் ரெமிடிஸ் எல்லாம் இருக்கு. இந்த ப்ராப்ளம் உள்ளவங்க நீங்க ஒரு சிம்பிளான 3 steps டெய்லி ஒரு 7 days பண்ணா போதும், உங்க ஃபேஸ்ல உள்ள குட்டி குட்டி டைனி பம்ப்ஸ் சொரசொரப்பு எல்லாம் கியூர் ஆகி உங்களுக்கு ஒரு கிளியர் ஸ்கின் கிடைக்கும். இதுக்கான ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப பெரிய ப்ராசஸ் எல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஈஸியான ப்ராசஸ் தான். சரி வாங்க, அது என்ன ப்ராசஸ் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா ஒரு 1 minute போய் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பி ஹாப்பி ஃபேமிலியில ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம சேனல்ல அடுத்தடுத்து போட போற வீடியோஸ் எல்லாம் நீங்க சர்ச் பண்ணாம நோட்டிபிகேஷன்ல வரும். ஸ்டெப் 1, துளசி மின்ட் ஐஸ் கியூப் மசாஜ். இதுக்கு கொஞ்சம் துளசி கொஞ்சம் புதினா எடுத்து நல்லா கழுகி கிளீன் பண்ணிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்டில் ஒரு 2 glass அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஐஸ் ட்ரேயில் ஊற்றி ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. இந்த ஐஸ் கியூபை நீங்கள் டெய்லிலாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒன்ஸ் செஞ்சு வச்சுட்டாலே போதும், ஒரு 1 week வரைக்கும் வச்சு ஃபேஸை நல்லா மசாஜ் பண்ணிக்க யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி செய்யணுன்ற அவசியம் இல்லை. இதில் நம்ம போட்டிருக்க துளசியில் ஒரு நேச்சுரல் ரெமெடி ஃபார் வைரல் இன்ஃபெக்ஷன், பிகாஸ் துளசியில் ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே இருக்குது. மின்ட் லீஃப் ஒரு அமேசிங்கான ஸ்கின் கிளென்சர், ஃபேஸில் உள்ள சொரசொரப்பை ரெடியூஸ் பண்ணி ஃபேஸை ஒரு யூத்ஃபுல் க்ளோ கொடுக்கும். ஸோ மெலியாவுக்கு இது ஒரு சூப்பரான ரெமெடி. ஸ்டெப் 2, முல்தானி மிட்டி ரோஸ் வாட்டர் ஃபேஸ் பேக். இதுக்கு முல்தானி மிட்டி 1 spoon ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 3 tablespoons ரோஸ் வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸு நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு 15 minutes கழித்து ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. முல்தானி மிட்டி ஸ்கின் ரேஷஸ், சன்பர்ன்ஸ், இன்ஃபெக்ஷன்ஸ், பிம்பிள்ஸ், ஆக்னி எல்லாத்தையும் கூல் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணும். ரோஸ் வாட்டரில் பெஸ்ட் ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஹைலி எஃபெக்டிவான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஸ்கின்னில் இருந்தால் கூட கியூர் பண்ணிடும். ஸ்டெப் 3, க்ரீன் டீ சின்னமன் துளசி மின்ட் டோனர். இதுக்கு கொஞ்சமாக துளசி கொஞ்சமாக புதினா எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு 25 லீவ்ஸ் இருந்தால் போதும். இந்த லீவ்ஸை நல்லா அரைச்சிட்டு 1 glass தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியில் இப்போ ஒரு 2 பட்டை சின்னமனை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த தண்ணியில் ஒரு 2 green tea bags உள்ளே போட்டுக்கோங்க. அதாவது க்ரீன் டீ பேக்கோடு வரும் இல்லையா, அதில் 2 bags உள்ளே போட்டு இப்போ இந்த தண்ணியை நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா பாயில் ஆனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை சூடு ஆற வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. தண்ணி நல்லா சூடு ஆறினதும் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சு டெய்லி யூஸ் பண்ணிக்கோங்க. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் ஃபேஸில் ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுருங்க. ஸ்ப்ரே பாட்டில் இல்லாதவங்க ஒரு நார்மல் பாட்டிலில் ஊற்றி வச்சு காட்டன் பேக்ஸால் நல்லா டிப் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா டேப் பண்ணி நீங்கள் அப்படியே ஆரம்பிட்டுடலாம். க்ரீன் டீ ஆல்சோ ஒரு பவர்ஃபுல் ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட். ஸோ ஸ்கின் இன்ஃபெக்ஷன், பிம்பிள்ஸ், ஆக்னி, ஓப்பன் போஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க எல்லாருமே இந்த டோனரை யூஸ் பண்ணலாம். ஸோ க்ரீன் டீ, சின்னமன், துளசி, மின்ட் இது எல்லாமே ஒரு பெஸ்ட் ஆன்டிபாக்டீரியல் மெடிசன். ஸ்கின்னை ஆல்சோ யூத்ஃபுல்லாகவும் ரேடியன் க்ளோவாகவும் வச்சுக்கும். இதை விட ஒரு பெஸ்ட் டோனரை உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கவே கிடைக்காது. இந்த சிம்பிளான 3 steps நீங்க ஃபாலோ பண்ணி மெலியா ப்ராப்ளத்தை ஒரு 7 days நீங்க வீக்லியே கியூர் பண்ணிடலாம். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன துளசி மின்ட் ஐஸ் கியூப்ஸ் நீங்க டெய்லி 2 times மார்னிங் 1 time நைட் 1 time ஃபேஸ் ஃபுல்லா மசாஜ் பண்ணுங்க. துளசியில ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா கியூர் பண்ணும், டைனிங் பம்ப்ஸ் நல்லா சப்ரஸ் பண்ணி கம்மி பண்ணிடும். செகண்ட் சொன்ன முல்தானி மட்டி ரோஸ் வாட்டர் பேக்கு, இந்த டெய்லி 1 time மார்னிங் டு நைட்டுக்குள்ள உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ 1 time ஃபேஸ் பேக் மாதிரி ஃபுல்லா அப்ளை பண்ணி ஒரு 15 minutes விட்டு
வாஷ் பண்ணிக்கோங்க. இது உங்க ஆயில் செக்ரிகேஷன் நல்லா கம்மி பண்ணும், அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸும் நல்லா ஹீல் பண்ணிடும். ஸோ இது வந்து ஒன் டைம் மட்டும் தான் போடணும், இது ஒரு 7 days மட்டும் ரெகுலரா டெய்லி போடுங்க. இந்த ப்ராப்ளம் கியூர் ஆனதுக்கு பிறகு நீங்க கண்டினியூ பண்ண வேண்டாம், ஏன்னா முல்தானி மட்டும் உங்களுக்கு ட்ரை ஸ்கின் கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண நினைச்சீங்கன்னா வீக்லி ட்வைஸ் பண்ணா போதும். ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்க டைம்ல ஒரு 7 days மட்டும் டெய்லி ரெகுலரா போடுங்க. தேர்ட் சொன்ன டோனர், இந்த டோனர் பாத்தீங்கன்னா கிரீன் டீ, சின்னமன், துளசி, மில்ட், இது எல்லாமே இருக்கு. ஸோ உங்க ஃபேஸ அந்த ஸ்கின்ன வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் கிளியர் பண்ணி நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கும். இதுல எல்லாத்துலயுமே ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்டிஸ் அதிகமா இருக்கு. ஸோ ஸ்கின்ன ஹெல்த்தியா வச்சுக்கும், ஸ்கின்ல பிஎஸ் லெவல நல்லா பேலன்ஸ்டா வச்சுக்கும். இது நீங்க டைமிங் கிடையாது, ஒரு வாட்டி ரெண்டு வாட்டிலாம் கிடையாது, உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்ப எடுத்து ஃபேஸ் ஃபுல்லா நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க, அப்புறம் ஆரம்பிட்டுருங்க. ஸோ நீங்க ஒரு நாளைக்கு உங்களால எத்தனை வாட்டி பண்ணிக்க முடியுமோ அத்தனை வாட்டி பண்ணலாம். ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் நல்லா கியூர் பண்ணும், பெஸ்ட் டோனர் இது. ஸோ இந்த சிம்பிளான 3 steps போதும், உங்க மில்லிய ப்ராப்ளம் சூப்பரா கியூர் ஆயிடும். இந்த 3 steps ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 3 steps டெய்லி 7 days ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபாலோ பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வேற யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். அண்டில் தென், பை ஃப்ரம் ரீனா.